Yes, sir.
Bye.
இந்த பொல்லாத பிரபஞ்சத்திற்கு வரப்போகிற அழிவிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பிலாத்து இயேசுவிடத்தில் கேட்டபோது அவர் தெளிவாய் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய விருப்பம் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற புரிந்து கொள்ளுதல் எந்த மனிதனும் எந்த மனுஷனும் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க முடியாது, உலகத்தால் கரைபடுகிறவர்களாக இருக்க முடியாது, உலகத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க முடியாது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான பாடலை பாடும்போது நாம் பாடினோம், சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், அவருடைய கல்வாரி திருரத்தம் என்னை கழுவிற்று, என்னை பரிசுத்தமாக்கிற்று, என்னை தேடி வந்த, என்னை கண்டெடுத்த அவருடைய விருப்பம் செய்வதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை என்றெல்லாம் நாம் பாடினோம். அது வெறுமனை ஒரு பாடலை வரியாக மாத்திரம் இல்லாமல் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அருமையானவர்களே, உலகத்தை சிநேகியாக படிக்கு, உலகத்தால் கரைபடாத படிக்கு, உலகத்தில் அன்பு கூறாத படிக்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத படிக்கு, முடிவு காலத்திலே வரப்போகிற இந்த உலகத்திற்கு உலகத்திற்கான நியாய தீர்ப்பிலே நீங்களும் நானும் தப்பிக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். அதைத்தான் வேதம் தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறது. அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, அந்த பாடலுடைய ஒரு கவி இப்படி சொல்கிறது, கர்த்தரின் சித்தம் செய்கிற நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். அந்த பாடலுடைய வரிகளை நாம் பாடும் போதே இருதயத்துக்குள்ள சொல்லுங்க, நான் உலகத்தை சிநேகிக்க மாட்டேன், நான் உலகத்தால் கரைபடுவதற்கு என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன், உலகத்தில் நான் நம்பு கூற மாட்டேன், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் நேசர் இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை தேடி வந்து என்னை கண்டுபிடித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற கொஞ்ச காலத்திலே நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன், அவருடைய ஆசையை பூர்த்தி செய்வேன். கர்த்தரின் சித்தம்
அவருடைய சித்தம் செய்வது என்னுடைய ஆசை. அதுதான் என் வாழ்வின் மிகவும் முக்கியமான ஒரு தேவை. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், எனக்கு கிருபை தாரும், எனக்கு பலத்தாரும். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உலகத்தை நேசிக்கிறவனாக இருக்கக்கூடாது, நான் உலகத்தால் கரைபட்டு விடக்கூடாது, நான் உலகத்தில் அன்பு கூர்ந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் விரும்புகிற விதத்திலே நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உலகத்தை சிநேகித்து விட வேண்டாம், ஆண்டவரே உலகத்தால் நான் கரைபட்டு விட வேண்டாம், உலகத்தில் அன்பு கூர்ந்து விட வேண்டாம், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து விட வேண்டாம், உலகத்தோடு உலகமாக நியாயத்தீர்ப்பு அடைந்து விட வேண்டாம். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவா ஏழைக்கும் மாறாத உன் கிருபை கண்பாரும் என்றும் நாளும் மடிமை தாரும். தேவா ஏழைக்கும் மாறாத உன் கிருபை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.